சற்றுமுன் திருமாவளவன் சீமான் மூஞ்சியில் கரியை பூசிய ஆர்எஸ்எஸ், அதாவது அவர்களே ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு வந்து நான் தடை போடுற மாதிரி, நீ வந்து வழக்கு தொடுக்கிற மாதிரி தொடு, நான் வந்து அப்படியே வந்து டக்காலிட்டி வலையை காட்டி நான் வந்து தடை போடுற மாதிரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் உண்மை. இவங்க போடுற நாடகம்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் எல்லாம் செல்லுபடி ஆகாது, அதெல்லாம் சும்மா இங்கே இருக்கக்கூடிய ஏமாந்த தமிழர்கள்ட்ட வேணா நடக்கலாம். ஏன்னா 7 வருஷமா வந்து அதானே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப வந்து எல்லாருமே விழிச்சுக்கிட்டாங்க, யாருமே வந்து தூங்கிட்டுலாம் கிடையாது. இவர் சொன்னாரு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொன்னார் இந்த திராவிட மாடல் அரசு சொல்லிச்சே. இப்போ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தடை பண்ணுறப்ப வந்து எத்தனையோ இஸ்லாமியர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்களா, அப்பெல்லாம் எங்கே போச்சு இந்த திராவிட மாடல் காணமில்ல? அதே மாதிரி தான் கிறிஸ்தவத்துக்கும், ஏற்கனவே வந்து பொன்னையாங்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப அசிங்கமாக கேவலமாக பேசி நாங்கள் போட்ட பிச்சையில் தான் நீ வந்து ஆட்சியை நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னாப்புல, அவரை கைது பண்ணுறதுக்கு வழியை காண உடனே இங்கே ஏதாவது ஆர்எஸ்எஸ்காரங்க பாஜகங்கிற பேசினா உடனே வந்து கைது பண்ணுறது, அதான் நடந்துக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக, அதாவது திமுகவோட உட்குவார் ஒட்டியா இருக்கக்கூடிய பின்னாலேயே வந்து ஒட்டுணியாட்ட இருக்கக்கூடிய இந்த திருமாவளவனுக்கும் சைமனுக்கும் முகத்துல வந்து கறி எள்ளி சாணியம் எள்ளி அப்புறம் மாதிரி நீதிமன்றத்துல இருந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து தடை உத்தரவு வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நடக்க போறது தடை உத்தரவு மீறி 2ஆம் தேதி ஊர்வலம்ங்கிறது வந்து 6ஆம் தேதி நடக்க போகுது. இது வந்து நமக்கு எல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான். கறி அள்ளி பூசுனது அதை விட வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்மளும் வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். நன்றி உறவுகளே.